மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காரி பகுதியில் பெண்களை வன்கொடுமை செய்த வழக்கின் முக்கிய குற்றவாளி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் ஷேக் என்பவனே. கைது செய்யாமல் ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக மேற்கு வங்க காவல்துறை இருந்ததால் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்த நிலையில் மேற்கு வங்க ஆளுநரும் குற்றவாளியை கைது செய்யாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய பின் வேறு வழியில்லாமல் ஆளும் மம்தா அரசு தனது கட்சியை சேர்ந்த ஷாஜகான் ஷேக்கை கைது செய்துள்ளது. தமிழகத்திலும் ஆளும் திமுக அரசு குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் தனது கட்சியினரை காப்பாற்ற முயற்சித்து வருவது நாமெல்லாம் அறிந்ததே. இனியாவது திமுக அரசு தவறு செய்யும் தனது கட்சியினருக்கு சலுகை அளிக்காமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் திறக்கப்பட்ட நிலையில் இதை முன்னிட்டு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நாளிதழ்களுக்கு கொடுத்திருந்த விளம்பரத்தில் ஒரு ராக்கெட்டில் சீன நாட்டு கொடியை போன்றே இருந்தது. இது நம் நாட்டு விண்வெளி வீரர்களை அவமதிப்பது போல் உள்ளதால் பிரதமர் மோடி அவர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இந்நிலையில் கனிமொழி அவர்கள் சீனா எதிரி நாடு அல்ல, அதனால் சீன ராக்கெட்டின் படத்தை போட்டது தவறில்லை என்ற ரீதியில் பேசியிருப்பது நமது தேசத்திற்கு எதிரான கருத்தாகும். நமது நாட்டுக்கு எதிராக செயல்படும் சீனாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் சிவப்பு கம்பளம் விரிப்பதே இவர்களது மரபு. இந்த தேசத்திலேயே இருந்து கொண்டு அந்நிய நாடுகளுக்கு வால் பிடிக்கும் இவர்கள் திருந்த வேண்டும் என இந்து முன்னணி பேரியக்கம் கேட்டுக்கொள்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிதி வசதி இல்லாத 500 கோவில்களுக்கு 50 கோடி நிதி ஒதுக்கி திருப்பணி செய்வது என்றும் உலக முருக பக்தர்களுக்கு பழனியில் மாநாடு நடத்துவது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திராவிட மாடல் நாத்திக அரசால் நிர்வகிக்கப்படும் இந்து சமய அறநிலையத்துறை பக்தர்களிடம் பணம் வசூல் செய்தே கோயில் திருப்பணி மற்றும் இதர செலவுகளை செய்து வருகின்றனர். இதனால் வரையில் யார் யாரிடம் எவ்வளவு நன்கொடை வாங்குகிறார்கள், அவை எந்தெந்த வழிகளில் செலவு செய்யப்படுகிறது என்ற கணக்கு யாரும் அறிந்திராத வகையில் மர்மமாகவே உள்ளது. ஆகவே அரசானது பெறப்படும் நன்கொடை மற்றும் ஒதுக்கப்படும் நிதி எப்படி எல்லாம் செலவழிக்கப்படுகிறது என வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேலும் கருப்பர் கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை அவமானப்படுத்தும் போது குரல் கொடுக்காத திமுக இன்று உலக முருக பக்தர்கள் மாநாடு பழனியில் நடத்தப் போவதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது. கர்நாடகவில் 6 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தது மட்டுமல்லாமல் தற்போது 30 வயது இளம் பெண்ணை 58 வயது மத போதகர் ஒருவர் திருமணம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இது குறித்து மத போதகர் மீது அவரது சொந்த மகளான டெய்ச்சி பிரியா நேற்று தாவணகரே டவுன் போலீசில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி புகார் அளித்தார். அதில் எனது தந்தையும் மத போதகருமான ராஜசேகர் தேவாலயத்துக்கு பிரார்த்தனைக்காக வரும் பெண்களிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக 6 பெண்களுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டார். தற்போது அவர் என்னை விட 3 வயது சிறிய பெண்ணான 30 வயது இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளார். அதற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்ததால் என்னையும் மிரட்டுகிறார். அதனால் அவர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறி புகார் அளித்துள்ளார். இதுபோன்றி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடக்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டறிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும்.